இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே வந்து என்னை அறிந்தால் அஜித் சார் நடித்த படம் பார்த்துருப்போம். இந்த படம் பார்த்தோம்னா 2015 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் அஜித் சாருக்கும் த்ரிஷாக்கும் வந்து பொண்ணாக வந்து ஈஷான்ற கேரக்டரில் வந்து இவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனிகா இவங்களோட உண்மையான பேர். இவங்களோட சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா தான். இவங்க தமிழ் படத்தை விட மலையாள படங்களில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்களை பற்றி நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக வலைத்தளங்களில் இவங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டுருக்கு. இவங்க தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டுருக்காங்க. நயன்தாரா, ஓவியா இந்த வரிசையில் வந்து கேரளாவிலேருந்து இன்னொரு ஹீரோயின் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னும் ஹீரோயின் ஆகிற அளவுக்கு வயசு வரல. இவங்க கேரளாவில் ஒரு ஸ்கூலில் இன்னும் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்ருக்காங்க. இவங்களோட வயசு வெறும் 13 தான். இவங்களோட சொந்த ஊர் கேரளா தான். அதனால் இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா. இவங்க என்னை அறிந்தால் படத்தில் நடித்ததுனால தான் நானும் ரவுடி தான் அந்த படத்தில் வந்து நயன்தாராவோட சின்ன வயசு கேரக்டராக இவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மிருதன் படத்தில் ஜெயம் ரவியோட தங்கச்சியாகவும் பண்ணியிருந்தாங்க. இவங்க மலையாளத்தில் நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னாலும் ஹீரோவோட தங்கச்சி அப்படி இல்லைனா ஹீரோயினோட தங்கச்சி இந்த மாதிரி கேரக்டர்ஸில் மட்டும்தான் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஏஜ் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 13 வயசு தான். அதனால் இவங்க ஹீரோயின் ஆகிறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 5-6 வருஷமாச்சும் ஆகும். இப்போதைக்கு சைல்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு ஹீரோயினாக நடிக்க போகிறது இந்த பொண்ணு ஸ்ரேயா சர்மா மட்டும்தான். இந்த பொண்ணு வந்து பிரபல டைரக்டர் ஒருத்தர் கூட படத்தில் நடிக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.